السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. ان الحمد للہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونعوذ باللہ من شرور انفسنا وسیئات اعمالنا، من یهدہ اللہ فلا مضل لہ ومن یضلل فلا ہادی لہ، ونشہد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ ونشہد ان محمد عبدہ ورسولہ. اللہم صلی علی محمد وعلی آل محمد کما صلیت علی ابراہیم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما ارسلناك الا كافة للناس، وقال الله ايضا وما ارسلناك الا رحمة للعالمين. அளவச்சாரலாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய சாந்தியும் கருணையும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்கள் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, ஜாக் திருச்சி முகநூல் பக்கத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த முகநூல் பக்கத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதற்குரிய நோக்கம் என்னவென்று சொன்னால், அகிலத்தின் அருட்கொடையாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையின் நிலை கருதி நாம் இந்த முகநூல் பக்கத்தின் மூலமாக உங்களை நாம் இந்த மாலை நேரத்திலே சந்தித்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு ஏன் நான் வந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பவர்கள் யார் அப்படிங்கிறத உலகிற்கு சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கின்றோம். எல்லோருக்கும் தெரியும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பவர்கள் இஸ்லாமிய மக்களுடைய உயிருக்கு மேலாக மதிக்கப்படக்கூடிய இறை தூதர், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட ஒரு மாமனிதர் என்பதை எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிந்த எல்லா மக்களுக்கும் இது தெரியும். இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரிந்த, இஸ்லாமிய மார்க்க அறிவு என்பது சொற்பமான அளவில் இருக்கக்கூடிய எல்லோ மக்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, இதை அறிந்து வைத்திருக்கிறாங்க. இது யாரும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலை, முஸ்லீம்களாக இருக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எல்லாருக்குமே தெரியும், முஹம்மது நபி என்று சொல்லக்கூடிய இந்த மனிதரை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட மக்கள் அவரை உயிருக்கு மேலாக மதிக்கின்றார்கள், அவருக்கு அப்புறம்தான் எல்லாருமே அப்படிங்கிற அளவுக்கு மதிக்கப்படக்கூடிய ஒரு மாமனிதராக ஒரு இறை தூதராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய சாரார்களில் ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப சொருப்பமானவர்கள், அற்பமானவர்கள் என்று சொல்லலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா, அவ்வப்பொழுது இஸ்லாமியருடைய உணர்வுகளை தூண்டிவிடும் விதமாக ஏதாவது ஒரு காரியத்தை என்ன செய்வாங்க செய்வாங்க. அதை பொதுவாகவே நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்படி தூண்டிவிடுவதன் மூலமாக அவர்கள் நினைப்பது என்னவென்று சொன்னால், முஸ்லீம்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டால் அந்த உணர்வுகள் என்பது வேறு விதமாக பிரதிபலிக்கும், அப்படிப்பட்ட பிரதிபலிப்பின் மூலமாக நாம் நினைப்பதை சாதித்து கொள்ளலாம் என்று ஒரு சாராருக்கு ஒரு மனப்பால் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, அதை அவ்வப்பொழுது அந்த மாதிரியான காரியங்களை செய்வாங்க. அப்படி காரியங்களை செய்யும்போது அதற்கு அரசாங்கம் நல்ல ஒரு பதிலை அவர்களுக்கு தந்து கொண்டு இருக்கின்றது. அது நினைக்கும் போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரசாங்கம் சரியான ஒரு பதிலை அவர்களுக்கு தராங்க. அதே போல் இஸ்லாமிய சமூக மக்கள் அதற்கு எதிர்வினையை நல்ல நிலையில் ஆற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எதிர்வினை ஆற்றும்போது எப்படி ஆற்றுறது அப்படிங்கிறப்போ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எதிர்வினையை பல வழிகளில் ஆற்றலாம். எதிர்வினை ஆற்றுவதற்கான பல வழிகள் என்ன அப்படின்னா,
யார் உணர்ச்சிகளை தூண்டுகின்றார்களோ அதே போல் நாமும் உணர்ச்சிகளை தூண்டும் விதமாக ஒரு தவறான கருத்துக்களை, தவறான வார்த்தைகளை பேசி சண்டை கிழுப்பது, வம்பு கிழுப்பது, இது போன்ற எதிர்வினைகள் ஆற்றுவது என்பது ஒரு சாராருடைய நிலை. ஆனால் நம்ம என்றைக்குமே அப்படிப்பட்ட ஒரு எதிர்வினை ஆற்றுவது கிடையாது. நம்மை பொறுத்தவரை அந்த எதிர்வினை ஆற்ற தெரியாதவர்கள் அல்ல. ஆனால் ஆற்றுவது என்பது இஸ்லாமிய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் இந்த இறை தூதருடைய வழிக்கும் மாற்றமானது என்பதின் காரணமாக அப்படிப்பட்ட எதிர்வினைகளை நாம் ஆற்றாமல் என்ன செய்கிறோம் அப்படின்னா, யாரை நீ குறை சொல்கிறையோ அவரை பற்றி நீ தெரிஞ்சுக்கப்பா, குறை சொல்கிற ஆளை நீ முழுசாக விளங்கிக்கிட்ட அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமது ஜம்மியத் தாலுக்குநாதீஸுடைய மாநில தலைமை சார்பாக 200 கோடி மக்களுடைய இதய துடிப்பு என்ற தலைப்பின் கீழாக ஒரு இணையவழி பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக நாம் மேற்கொண்டே இருக்கிறோம். அதற்கான செய்திகள் அன்றாடம் இரவு நேரங்களிலே ஒரு மணி நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியான ஒரு தகவல்கள், ஒரு செய்திகளை நம்ம சொல்கிறோம். மாலை நேரங்களில் ஒரு சிறிய ஒரு குறுஞ்செய்தியும் உங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அதை பற்றியான நிறைய போஸ்டர்கள் உங்களுக்கு வெளியிடப்படுகின்றது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, யாரெல்லாம் இதை பார்க்குறீங்களோ அதில் அவங்களாம் என்ன செய்யணும், இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். யார்கிட்ட சேர்க்கணும், யார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த விஷயங்களை வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இதில் கேட்கலாம் எல்லாரும், இது என்ன தெரியாமலாம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியுமே, தெரிஞ்ச விஷயத்தை நம்ம ஏன் திரும்ப திரும்ப சொல்லணுமா அப்படின்னா, தெரிந்த விஷயத்தை திரும்ப திரும்ப தூண்டக்கூடியவர்கள் இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் இந்த செய்திகளை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அகிலத்தின் அருட்கொடை அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தின் அருட்கொடையாக இருக்கிறாங்க. அப்படி என்ன அருட்கொடையாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய சாதனைகள் என்ன, அவர்களை நீங்கள் தூக்கி பிடிக்கக்கூடிய அளவிற்கான என்ன சாதனைகளை அவர்கள் செய்துவிட்டார்கள் என்பது போன்ற கேள்விகளை வந்து என்ன செய்யலான்னா கேட்கலாம். அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு அழகான ஒரு செய்தியை வந்து சொல்ல போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை நன்றாக விளங்கி கொள்ளுங்கள், அவர்கள் அகிலத்தின் அருட்கொடை. இந்த ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு சரியான ஒரு வழியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், ஒட்டுமொத்த உலகத்திலும் ஏராளமான சீர்திருத்தங்கள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், அப்படிப்பட்ட சீர்திருத்தத்திற்கான காரணம் இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த மாமனிதர் போதித்த கொள்கை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு சீர்திருத்தத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது. நிறைய சீர்திருத்தங்களை நோக்கி உலகம் பயணித்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சீர்திருத்தத்தை வித்திட்டவர் யார், அந்த சீர்திருத்தத்திற்கான காரணகர்த்தாவாக இருந்தவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முஹம்மத் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமனிதரை தவிர வேறு யாரையும் காட்ட முடியாது. அதனால்தான் நாம் அவரை அகிலத்தின் அருட்கொடை என்று சொல்கின்றோம். இது நாம் சொல்லிய ஒரு பட்டம் அல்ல, அவர்களை தூதராக அனுப்பிய இறைவனுடைய தூது இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். திருமறை குர்ஆனுடைய 22வது அத்தியாயத்தினுடைய 107வது வசனத்தில் சொல்லும் பொழுது, ஒமா அரசல் நாக இல்லா ரஹமத்தல்லில் ஆலமீன், அவர்கள் யார் தெரியுமா, நபியே உங்களை நாம் எப்படி இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றோம் தெரியுமா, அகிலத்தின் அருட்கொடையாக உங்களை அனுப்பியிருக்கின்றோம். நீங்கள் இந்த சமூகத்தில் வந்ததின் மூலமாக, இந்த சமூகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் என்பது இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களும் சீர்திருத்தங்களும் மனிதமும் வளரும் என்பதை போதிக்கும் விதமாகத்தான் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், ஒமா அரசல் நாக்க இல்லா ரஹமத்தல்லில் ஆலமீன், அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக உங்களை அனுப்பியிருக்கின்றோம். மனிதம் என்ற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் யார் என்று சொன்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்கள் வரும் வரை மனிதம் என்றால் என்னவென்றே தெரியாது, மனிதத்திற்கான விலைகள் தெரியாது, மனிதனுக்கான அந்தஸ்துகள் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது தான் மனிதனுக்கான அந்தஸ்து என்ன என்பதை புரிய வைத்த ஒரு மாமனிதர் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை நாம் சொல்லவில்லை, நாம் சொல்வதாக இருந்தால் எங்களுடைய தூதரை நாங்கள் புகழ்வதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதை யார் சொல்கின்றார், இதை சொல்லக்கூடியவர்கள் யார், உலகத்தில் தலை சிறந்த அறிஞர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மிகச்சிறந்த அறிஞர்கள், தலை சிறந்த அறிஞர்கள் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். யார் இந்த முஹம்மத், முஹம்மது என்பவர் யார், எப்படிப்பட்டவர், அவர் செய்த சீர்திருத்தம் என்ன என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். இன்றைக்கு உலகத்திலே ஒரே ஒரு தலைவர், ஒரு தலைவரை தேடுங்கள், மனித சமூகத்திலே எல்லா விதமான சீர்திருத்தத்தையும் கொண்டு வந்த ஒரு தலைவர் யார் என்ற ஒரு நிலையிலே நீங்கள் தேடினீர்கள் என்று சொன்னால், முஹம்மது நபியை தவிர வேறு யாரையும் காட்ட முடியாது.
பெண்ணுரிமையை ஒழுங்கான முறையில் நிலைநாட்டிய ஒரு தலைவர் யார் அப்படின்னு நீங்கள் தேடுனீங்க அப்படின்னா அதுக்கு யார் இருப்பா அப்படின்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருப்பாங்க. இந்த உலகத்தில் இருந்த தீண்டாமையை ஒழித்தவர்கள் யார் அதற்கு நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரையும் பார்க்க முடியாது. சரியான நீதத்தை, சரியான அரசாட்சியை, நீதமான முறையில் அரசாட்சி, எந்த விதமான குறையும் இல்லாத அரசாட்சி இந்த உலகத்தில் நிறுவி அதை நடத்தி காட்டியவர் யார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் முஹம்மது நபியை தவிர வேறு யாரையும் பார்க்க முடியாது. பெண்ணுரிமை, இன்றைக்கு அதிகமாக பேசப்படக்கூடியது பெண்ணுரிமை. இந்த பெண்ணுரிமையை சரியான முறையில் நிலைநிறுத்தி அதை சரியான முறையில் உலகத்தில் அடித்தளமிட்டு சென்றவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் முஹம்மது நபியை தவிர வேறு யாரையும் காட்ட முடியாது. இன்றைக்கு உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சமூகம் முன்னெடுத்து வைக்கின்றதோ, எந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் முன்னெடுத்து வைக்கின்றீர்களோ, அப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை தந்தவர்கள் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் எந்த அடிப்படையிலே தீர்வை தந்தார்கள்? அவர்களுக்கு இறைவன் தந்த ஒரு இறை கொள்கையின் மூலமாக, ஒரு முக்கியமான அடிப்படை கொள்கையின் மூலமாக, ஒரு சீர்திருத்த கொள்கையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு தீர்வை அந்த தூதர் மூலமாக உலகத்தில் ஏற்படுத்தினார். அதனால்தான் அந்த தூதரை பற்றி சொல்லும் பொழுது ஒமா அரசல்நாக்க இல்லா ரஹமத்தல்லில் ஆலமின், அகிலத்தினுடைய அருட்கொடை என்று சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, எந்த விதமான சுயநலத்தையும் எதிர்பாராமல் ஒரு தலைவர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார் என்று நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் அவருக்கு உதாரணமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரையும் நீங்கள் சொல்ல முடியாது. ஒரே ஒருத்தரை காட்டுங்கள், சுயநலம் இல்லாத ஒரு தலைவர். சுயநலம் இல்லாத ஒரு தலைவரை நீங்கள் உலகத்தில் காட்ட வேண்டும். யாரெல்லாம் எதிர்க்கின்றார்களோ, யாரெல்லாம் கேலி சித்திரம் வரைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ, யாரெல்லாம் பரிகாசம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ, யாரெல்லாம் முஸ்லிம்களுடைய உணர்வுகளை தூண்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ, அவரிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் ஒரே ஒரு மனிதரை காட்டுங்கள், சுயநலம் இல்லாத ஒரு மனிதர். சுயநலம் இருக்கக்கூடாது, தன்னை வளர்த்து கொள்ளக்கூடாது, தன்னுடைய சொத்து சுகங்களை வளர்த்து கொள்ளக்கூடாது, தன்னுடைய வாழ்வாதாரத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது. அப்படியெல்லாம் வளர்க்காமல் மக்களுடைய எண்ணம்தான், மக்களுடைய நேசம்தான், மக்களுடைய நலன்தான் என்னுடைய நலன் என்று வாழ்ந்த ஒரே ஒரு மனிதரை இந்த உலகத்தில் நீங்கள், உலக வரலாற்றிலே நீங்கள் காட்ட வேண்டும். அப்படி காட்டுவதாக இருந்தால், அப்படி நீங்கள் தேடினீர்கள் என்று சொன்னால், உலகம் தோன்றியதிலிருந்து தேடுங்கள், உலகம் தோன்றியதிலிருந்து தேடினீர்கள் என்று சொன்னால் அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால்தான் இவர்கள் அகிலத்தின் அருட்கொடை என்று போற்றி பாராட்டப்படுகின்றார்கள். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு பிடித்தமான தலைவர்கள் யாரை வேண்டுமானாலும் பட்டியலிடுங்கள். அந்த தலைவர்கள் எல்லாம் எங்களை உன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான எந்த நிலையை வகுத்து வைத்திருக்கின்றார்கள் என்று சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் ஒரு மனிதர் இருக்கின்றார், மரணித்து விட்டார். மரணித்து 1400 ஆண்டுகள் ஆகின்றது, மரணித்து 1400 ஆண்டுகள் ஆகின்றது. ஆனால் அந்த மனிதர் என்ன போதனைகளை எல்லாம் விட்டு சென்றாரோ, அந்த போதனை இன்றளவு கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதராக, சிறந்த ஆளுமையாக இருந்திருப்பார் என்பதை பாருங்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எடுங்கள், இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எடுங்கள், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தந்த ஒரு மனிதரை நீங்கள் இந்த உலகத்தில் காட்டுங்கள். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், அது ஊழலிலிருந்து மததுவேஷத்திலிருந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ எல்லா பிரச்சனைகளையும் எடுங்கள். இதற்கெல்லாம் தீர்வை சொன்னவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் தேடிப்பாரு. இதற்கெல்லாம் தீர்வை சொன்னவர் யாராவது இந்த உலகத்தில் இருக்க முடியுமா, உலகம் தோன்றியதிலிருந்து இருக்க முடியுமா என்று நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிலும் ஒருவரைத்தான் நீங்கள் காட்ட முடியும். அவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நமக்கெல்லாம் சொல்லப்படுகின்றது, தீண்டாமை என்பது ஒரு பாவச்செயல், தீண்டாமை என்பது ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை என்பது ஒரு மன்னிக்கப்படாத ஒரு காரியம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் பாடப்புத்தகத்திலே போடப்பட்ட அந்த தீண்டாமை ஒளிந்து விட்டதா? இன்றைக்கு ஒழிக்கப்பட்டு விட்டதா? தீண்டாமை இல்லாமல் நாம் இன்றைக்கு இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா? சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு தீண்டாமையும் நிறவரியும் எப்படிப்பட்ட விதத்திலே தலைவிரித்து ஆடுகின்றது என்பதை நீங்கள் பாருங்கள். பார்க்கின்றீர்களா இல்லையா? இந்த நிறவரியின் காரணமாக, தீண்டாமையின் காரணமாக அமெரிக்காவிலே ஒரு அநியாயமான ஒரு அப்பாவி கொல்லப்படுகின்றார். இன்றைக்கு நமது நாட்டிலே எத்தனையோ இடங்களிலே தீண்டாமையின் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய எத்தனையோ சிறுபான்மை மக்கள், தலித்துகள், எத்தனையோ மக்கள் மிக கொடூரமான முறையில் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆனால் நாம் என்ன சொல்லிக் கொள்கின்றோம்?
ஒவ்வொரு இடத்திலும் நாம் சொல்வது என்ன, தீண்டாமை என்பது ஒரு பாவச் செயல், தீண்டாமை என்பது ஒரு பெருங்குற்றம், அந்த தீண்டாமை ஒழிப்பது என்பது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கின்றது என்று யாரெல்லாம் தலைமைத்துவத்திற்கு வருகின்றார்களோ, யாரெல்லாம் பதவிக்கு வருகின்றார்களோ எல்லோரும் பேசுகின்றார்கள். காந்தியடிகள் அதிகமாக விரும்பியதும் பேசியதும் அதுதான். ஆனால் கொண்டு வர முடிந்ததா? கொண்டு வர முடியவில்லை. ஆனால் அந்த காந்தியடிகள் சொன்னார் ஒரு உன்னத தலைவருடைய ஆட்சி அதிகாரம் இந்த நாட்டிலே இருந்தது என்று சொன்னார். ஒரு சிறந்த மனிதருடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்தால் கொண்டு வர முடியும் என்று சொன்னார். அவர் தலைவராக மக்களுக்கு மத்தியில் உதாரணம் காட்டியது யாரை காட்டினார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் காட்டினார். ஏனென்றால் அந்த காந்திக்கு தெரியும், உலகத்தை பார்த்தவர், தீண்டாமையால் பாதிக்கப்பட்டவர், அப்படிப்பட்டவருக்கு தெரியும் இந்த தீண்டாமையை ஒழிப்பதிலே ஒரு முன் உதாரணமாக வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி காட்டியவர் யார் என்று சொன்னால் முஹம்மது நபியை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை உலகத்திற்கு அவரால் அவருடைய வரலாற்றை படித்ததின் மூலமாக தெரிந்து கொண்டதின் காரணமாக உலகத்திற்கு அவர் சொன்னார். பெர்னார்ட் ஷா கூறினார், நான் இறைவனும் இறை தூதரும் சொல்லக்கூடிய அந்த இறை தூதரோடு வாழ்ந்த அந்த மக்கள் சொன்ன செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அதெல்லாம் உலகத்திற்கு தெரியுமோ தெரியாதோ அவைகளையெல்லாம் சொல்லி கொண்டு போனால் முஸ்லீம்கள் அவர்களுடைய வேதத்திலிருந்து அவர்களுடைய போதனையிலிருந்து சொல்கின்றார்கள், ஒவ்வொரு மதமும் அவர்களுடைய மதத்தலைவர்களை புகழ்வது என்பது சர்வசாதாரணம்தானே அப்படின்னு நினைக்கலாம். அதனால தான் உங்களுக்கு நான் அதையெல்லாம் எடுக்காமல் நான் எங்கேருந்து சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யாரை உங்களுடைய தலைவராக நினைக்கின்றீர்களோ அந்த தலைவரிடத்திலிருந்து சொல்லி காட்டுகின்றேன். பெர்னார்ட் ஷா எடுத்துக்கொள்ளுங்கள். பெர்னார்ட் ஷா சொன்னார், அவருடைய காலகட்டத்தில் சொன்னார், இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேண்டுமா? என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேண்டும் என்று சொன்னால் அந்த தீர்வை யாரினால் கொடுக்க முடியும் என்றால் இந்த நேரத்திலே முஹம்மத் இந்த சமூகத்தில் இருந்தால் என்றால் அவரால் கொடுக்க முடியும் என்று அறிஞர் பெர்னார்ட் ஷா சொல்லி காட்டினார். பெர்னார்ட் ஷாவுடைய வார்த்தையை நீங்கள் படித்து பாருங்கள், அதை யாரும் மறக்கவோ மறுக்கவோ முடியாதல்லவா? அந்த பெர்னார்ட் ஷாவுடைய வார்த்தையை படித்து பாருங்கள், அவர் சொல்லி காட்டினார், நீங்கள் அவரை பாருங்கள், அவர் மட்டும் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருந்திருந்தார் என்றால் உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திருப்பார், உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திருப்பார் என்று அவர் சொல்லி காட்டினார். ஏன் சொல்ல வேண்டும்? அப்படித்தான் அவர் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்தார். வரலாறை எடுத்து பாருங்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறை எடுத்து பாருங்கள். நாங்கள் எழுதி வரலாறை எடுத்து பார்க்க வேண்டாம், இஸ்லாமியர்கள் எழுதிய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தால் இஸ்லாமியர்கள் அவருடைய தலைவரை புகழ்கின்றார்கள் என்று நினைக்கலாம். இஸ்லாமியர்கள் இல்லாதவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். மார்ட்டின் லிங்ஸ் எழுதக்கூடிய முஹம்மது நபியினுடைய வரலாறை படித்து பாருங்கள், மைக்கேல் ஹெச்ஹார்ட் எழுதிய வரலாறை படித்து பாருங்கள். மைக்கேல் ஹெச்ஹார்ட் சொல்கின்றார், 100 தலைவர்கள் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை உள்ள வாழ்ந்த தலைவர்களிலே 100 தலைவர்கள், அந்த 100 தலைவர்களிலே நான் முதல் தலைவராக யாரை கொண்டு வருகின்றேன் என்றால், முதலாவது நபராக யாரை கொண்டு வருகின்றேன் என்றால் முஹம்மது நபியைத்தான் கொண்டு வருகின்றேன். அதுக்கான காரணம் என்ன? ஏன் அவரை நான் முன்னிலைப்படுத்துகின்றேன் தெரியுமா? அவரை முன்னிலைப்படுத்துவதற்கான காரணம், ஒரு மனிதர் ஆன்மீகத்திலும் அரசியலிலும் உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களிலும் சரியான ஒரு தீர்வை கொண்டு வந்த ஒரு மனிதர் இருந்தார் என்று சொன்னால் அவர் முஹம்மது நபியை தவிர வேறு யாரையும் என்னால் பார்க்க முடியவில்லை. அவர் யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக ஏற்றுக்கொண்ட, ஜீசஸை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர் மைக்கேல் ஹெச் ஹார்ட். ஆனால் அவர் ஜீசஸை முன்னே கொண்டு வரவில்லை, ஜீசஸை கொண்டு வரவில்லை. அவர் கொண்டு வந்தது யார்? முஹம்மது நபியைத்தான் கொண்டு வருகின்றார். ஏன் கொண்டு வர வேண்டும்? அதற்கான காரணத்தையும் குறிப்பிடுகின்றார். ஒரு தலைவர் இந்த உலகத்தில் வாழ்வார், அவர் ஆன்மீகத்தை சொல்வார், அரசியலை சொல்வார், அல்லது வேறு காரியங்களை சொல்வார். ஆனால் ஒட்டுமொத்தமான உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அரசியலிலும் ஆன்மீகத்திலும் எல்லா விதமான தீர்வுகளையும் சரியான முறையில் ஏற்படுத்தி ஒரு நபர் இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் இவரை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால்தான் என்னுடைய புத்தகத்திலே இவரை நான் முதலாவது கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். அதனால்தான் முஹம்மது நபி உலகத்தினுடைய அருட்கொடையாக இருக்கின்றார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு சுயநலம் என்பது எல்லா தலைவர்களுக்கும் இருக்கலாம், யாராக இருந்தாலும் இருக்கலாம். சுயநலமற்ற ஒரு தலைவர்களை பார்க்க முடியாது. எல்லா தலைவரும் தன்னை வளர்த்து கொள்ள, தன்னுடைய குடும்பத்தை வளர்த்து கொள்ள ஆசைப்பட்ட 1000 தலைவர்களை பார்க்கலாம். ஆனால் அந்த தலைவரை பின்பற்றுபவர்கள் வசதியோடு இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த தலைவர் இறுதி வரை வசதியற்ற நிலையில்தான் வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். அதை உலகம் சொல்லி காட்டுகின்றது, நான் சொல்லவில்லை, உலகம் சொல்கின்றது. இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இன்றைக்கும் பல வரலாற்று செய்திகளை எல்லாம் பேசக்கூடிய ஏராளமானவர்கள் சொல்கின்றார்கள்,
அவர்கள் படித்திருக்கக்கூடிய முகமது நபியினுடைய வரலாற்றை படித்திருக்கக்கூடிய ஒரு அழகான செய்தியாக பலரும் குறிப்பிடுகின்றார்கள். இன்றைக்கு இந்து மக்கள் போற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தலைவராக போற்றக்கூடிய, ஆன்மீக சொற்பொழிவாளராக போற்றக்கூடிய, ஒரு அறிவாளியாக போற்றக்கூடிய சுகி சிவம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், முகமது நபி சரியான ஒரு துறவரத்தை மேற்கொண்டவர், சரியான ஒரு வாழ்வியல் முறையை வாழ்ந்தவர் என்று அவர் அழகான முறையில் சுட்டி காட்டுகின்றார். சுவாமி விவேகானந்தர் இன்றைக்கு இந்து மக்களால் மிகப்பெரிய அளவில் மதிக்கப்படக்கூடியவர். அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது, முஸ்லிம்கள் எல்லாம் இங்கே இருப்பதின் காரணமாகத்தான் பிரச்சனைகள் வெவ்வேறு விதங்களில் வெடிக்கின்றனவா என்ற ஒரு கேள்வி அவரிடத்தில் வைக்கப்படுகின்றது. அப்பொழுது சொல்கின்றார் விவேகானந்தர், சொல்லி காட்டுகின்றார், இன்றைக்கு சாதி பாகுபாகற்ற மனிதத்தன்மையோடு வாழக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அது இஸ்லாமின் மூலமாகத்தான் நடந்தது என்பதை விவேகானந்தர் சொல்லி காட்டுகின்றார். நாங்கள் சொல்லவில்லை, எங்களுடைய மத கோட்பாடுகள் இருந்து சொல்லவில்லை, விவேகானந்தர் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் நான் இதை சொல்லி காட்டுகின்றேன். இன்றைக்கு இந்தியாவிலே இவ்வளவு பெரிய மதமாச்சரியமின்றி ஒரு வாழ்க்கை வாழப்படுகின்றது என்று சொன்னார், ஏற்றத்தாழ்வின்றி ஒரு வாழ்க்கை வாழப்படுகின்றது என்று சொன்னால் அதற்கான காரணம் இஸ்லாம் என்ற ஒரு செய்தியை விவேகானந்தர் சொல்லி காட்டுகின்றார் என்றால் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை போதித்தவர் யார், உலகத்திலே கொண்டு சேர்த்தவர் யார், இறைவன் யார் மூலமாக சேர்த்தான், அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சேர்த்தான். அதனால்தான் அவர் அகிலத்தின் அருட்கொடையாக இருக்கின்றார் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னருமை இஸ்லாமிய சமூகமே, இஸ்லாமிய மக்களே, நீங்கள் அதிகமாக இறை தூதனுடைய வரலாறை படியுங்கள். ஏன் தெரியுமா, இன்றும் இன்றிலிருந்து இதுபோன்ற இன்று இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்திலே அதிகமாக பிரச்சனைக்குள்ளாக்கப்படலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலரும் கேலி சித்திரம் வரைவதற்கு முயற்சிக்கலாம், பலரும் பரிகசிக்கலாம். அப்படி பரிகசிக்கக்கூடிய நேரத்திலே அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமல்லவா, அவர்களை சொல்வதற்கான ஒரு சூழல் வேண்டுமல்லவா, அதற்காக நீங்கள் படியுங்கள். படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் தெரியும், நாம் மதித்து கொண்டிருக்கக்கூடிய, நாம் பின்பற்றக்கூடிய, நாம் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய அந்த இறை தூதர் எந்த அளவிற்கு சிறந்த மனிதராக இருந்திருக்கின்றார் என்பதை பார்த்து கொள்ளலாம். தீண்டாமை ஒழித்தவர் என்று சொன்னேன், அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் சொல்கின்றேன். பாருங்கள், இந்த இஸ்லாமிய கொள்கை போதிக்கப்பட்ட காலத்திலிருந்து அதிகமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் தெரியுமா, எவர்களெல்லாம் தீண்டாமையினால் பாதிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்கள்தான் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன், தீண்டாமை என்பது தலைவிரித்து ஆடிய காலம், கால்நடைகளுக்குள்ள மதிப்பு கூட மனிதர்களுக்கு தரப்படாத காலகட்டத்தில் நீ ஒரு சிறந்த மனிதன், இறைவனை ஏற்றுக்கொண்டால், இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நீ சிறந்த மனிதன் என்ற ஒரு ரீதியிலே அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. வெறும் போதனை அல்ல, போதிக்கப்பட்ட அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு அதே தீண்டாமையும் அதே பாகுபாடும் அதே ஜாதிய பாகுபாடும் இருந்ததா என்றால் கண்டிப்பாக கிடையாது. அப்படிப்பட்ட பாகுபாடுகள் என்பது என்றைக்குமே இருந்ததில்லை. மிகப்பெரிய ஒரு தீண்டாமையினால் பாதிக்கப்பட்டவர் யார், கருப்பினத்தைச் சேர்ந்த பிலால் இப்னு ரபாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். வரலாறு எடுத்து பாருங்கள், பிலால் இப்னு ரபாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் தான் மிகப்பெரிய ஒரு தீண்டாமையினால் பாதிக்கப்பட்டிருந்தார். நிறத்தீண்டாமை, அடிமை என்ற ரீதியில் மோசமாக நடத்தப்பட்டார், அடிமையிலிருந்து விடுதலை தரப்பட்டார். இஸ்லாமிய அழைப்பு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மக்களுடைய தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. அந்த அதான், இந்த அதானை சொல்வதற்காக முதல் முதலாக நியமிக்கப்பட்டவர் யார் தெரியுமா, பிலால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பினத்து அடிமையாக இருந்தவர், தடித்த உதடுடையவர், தடித்த உதடுடைய சுருட்ட முடியை கொண்ட கருப்பர், அவர்தான் அதான் சொல்வதற்காக நியமிக்கப்பட்டார். அவரைத்தான் இறை தூதர் நியமித்தார்கள். அவருடைய சப்தத்தை கேட்டுதான் எல்லோரும் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும், அவர் அழைத்த பிறகுதான் பள்ளிவாசலில் நின்று தொழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பணியை தந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு வேண்டுமானாலும் முஅத்தினை ஒரு இழிவாக கருதலாம், ஆனால் முஅத்தின் என்பவர் சாதாரணமானவர் அல்ல. அந்த மோதினுடைய வார்த்தையை, அந்த பாங்கு சொல்லக்கூடியவருடைய வார்த்தையை எவர்களெல்லாம் கேட்கின்றார்களோ எல்லோரும் நாளை சாட்சியாக்கப்படுவார்கள், அவருக்கு சாட்சியாக்கப்படுவார்கள் என்ற செய்தியை சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்துடைய ஒரு பதவி இருக்கின்றது என்று சொன்னால் மக்களை தொழுகைக்காக அழைக்கக்கூடிய ஒரு பதவிதான். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அதை மிகவும் மோசமாக கருதலாம், பாங்கு சொல்றவர்தான நினைக்கலாம், ஆனால் நாளை மறுமை நாளிலே
இறைவனுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே கழுத்து நீளம் உடையவராக எல்லோராலும் அறியப்படக்கூடியவராக அவர் ஆக்கப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பானவர் அந்தஸ்து யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், மக்களை தொழுகைக்காக இறைவனின் பக்கம் அழைக்கக்கூடியவருக்கு கிடைக்கும் என்பதை முகமது நபி சொல்லி காட்டுகின்றார்கள். அவருக்கு அந்த அந்தஸ்து வழங்கப்படுகின்றது. மக்காவுடைய வெற்றி, எந்த மக்கா? ஒரு காலத்திலே நிறைவரியால் திளைத்திருந்த மக்கா, மக்களையெல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருந்த மக்கா. அந்த மக்காவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொள்கின்றார்கள். வெற்றி கொண்ட பிறகு அந்த புனிதத்தலமான காபா, இறை இல்லமான காபத்துல்லா அங்கே இருக்கின்றது. அந்த காபத்துல்லாவை சுற்றி இருந்த எல்லா விதமான விஷயங்களும் அகற்றப்பட்டு ஒரே ஒரு இறைவனை வணங்குவதற்கான ஒரு நிலை அந்த காபத்துல்லாவில் உருவாக்கப்படுகின்றது. எந்த ஒரு நோக்கத்திற்காக அந்த இறை இல்லம் கட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த இறை இல்லத்தை புனர் நிர்மாணம் செய்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே யார் இருக்கின்றார்? உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த குலத்தை சார்ந்த பல மக்கள் இருக்கையிலே தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அபுபக்கர் இருக்கின்றார், உமர் இருக்கின்றார், உஸ்மான் இருக்கின்றார், அலி இருக்கின்றார், பலதரப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இதுதான் சரியான ஒரு தருணம், இதுதான் சரியான ஒரு தருணம். தீண்டாமை என்பது முழுமையாக அகற்றப்பட்டு விட்டது என்பதை உலகத்தில் சொல்வதற்கான ஒரு தருணம். அடிமைத்தனம் என்பது முழுமையாக அடித்து நொறுக்கப்பட்டது என்பதை உலகத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு தருணம். அதற்காக இந்த தருணத்தை நான் பயன்படுத்துகின்றேன் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு அழகான ஒரு செயல் என்ன தெரியுமா? அழகான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிலால் அவர்களை காபாவின் மேலே ஏறச் சொன்னார்கள், காபத்துல்லாவினுடைய மேலே ஏறச் சொன்னார்கள் பிலால் அவர்களை. பிலாலே ஒரு நிமிடம் யோசித்தார். இறை தூதரை என்னையா சொல்கின்றீர்கள்? ஆம், உங்களைத்தான் சொல்கின்றேன், மேலே ஏறுங்கள் என்றார்கள். காபாவின் மேலே ஏறுங்கள், உறக்க அழைப்பு கொடுங்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று உறக்க அழைப்பு கொடுங்கள் என்று சொன்னார். யார் அங்கே இருக்கின்றார்? அந்த பிலாலை அடிமையாக வைத்தவர்கள் இருந்தார்கள், அந்த பிலாலை அடித்தவர்கள் இருந்தார்கள், அந்த பிலாலை துன்புறுத்தியவர்கள் இருந்தார்கள். எல்லோரும் இருந்த அந்த சமயத்திலே இந்த மார்க்கம், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது. நிறத்தாலோ மொழியாலோ இனத்தாலோ எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது என்பதை நிரூபிக்கும் விதமாக பிலால் இப்னு ரபாஹ் அவர்களை காபாவின் மேலே ஏறச் சொல்லி வாங்க சொன்னார்கள். அப்படியே ஸ்தம்பித்து நின்றது மக்கமாநகர், அப்படியே ஸ்தம்பித்து நின்றது மக்கமாநகரம். 23 ஆண்டு கால வாழ்க்கைங்க, நபித்துவத்தினுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கை. இந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே எல்லா விதமான புரட்சியும் செய்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு உலகம் பல நூற்றாண்டுகளை கடந்தது, ஆனால் எந்த புரட்சியும் மேற்கொள்ள முடியவில்லை. பெண் உரிமையை நிலைநாட்ட முடியவில்லை. பெண்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் சரியான ஒரு சமமான ஒரு ஒதுக்கீடை இன்றைக்கு வரைக்கும் செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் பெண்களுக்கான எல்லா உரிமையும் கொடுத்தார்கள். சொத்துரிமை மிகப்பெரிய ஒரு உரிமையாக தரப்பட்டது. மறுமணம் மிகப்பெரிய ஒரு உரிமையாக தரப்பட்டது. பெண்ணுடைய சம்மதம் மிகப்பெரிய ஒரு உரிமையாக தரப்பட்டது. திருமணம் என்றால் பெண் இல்லாமல், பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் யாரும் திருமணம் முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு உரிமை. பெண் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு ஆண் மணக்குடையை கொடுத்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் உரிமையை நிலைநாட்டி தந்தார்கள். அந்த உரிமை இன்று வரைக்கும் பல நாடுகளிலே, இஸ்லாமிய நாடுகளிலே மேற்கொள்ளப்படுகின்றது. அப்படிப்பட்ட முழுமையான உரிமை தரப்பட்டது. இன்றைக்கு தந்து கொண்டிருக்கின்றார்களா? பெண் உரிமை பேசுகின்றார்களே, பெண்களுக்கு உரிமை தரப்படுகின்றதா? பெண்களுக்கு எல்லா விதமான இடஒதுக்கீடும் எல்லாவற்றிலும் கிடைத்து விட்டதா? கிடைக்கவில்லை. இன்றைக்கு எதை பெண் உரிமை என்று பேசுகின்றார்கள்? எதை பெண் உரிமை என்று பேசுகின்றார்கள்? ஒரு பெண் அரைகுறை ஆடையோடு அலைந்தால் என்று சொன்னால் பெண் உரிமை என்று பேசினார்கள். அப்படிப்பட்ட பெண் உரிமையை அந்த முஹம்மது நபி தரவில்லை. அவர் அந்த பெண் உரிமையை தரவில்லை. அவர் சரியான பெண் உரிமை, உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து உரிமையை தந்தார். உடைக்கு உடையை தேவையில்லை, அதுதான் பெண் உரிமை என்று சொல்லவில்லை. உன்னுடைய உணர்வு என்று ஒன்று இருக்கின்றது, அந்த உணர்வுக்கு நாம் மதிப்பு தருகின்றோம், அந்த உணர்வை நாம் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம், அந்த உணர்வுக்கு மதிப்பு தருகின்றோம் என்று எல்லா விதமான உணர்வுகளுக்கு மதிப்பு தந்தார். பெண்ணை பாதுகாத்தார். பெண் என்பது ஒரு போகப்பொருளாக பார்க்கப்பட்டது, இழிவாக பார்க்கப்பட்ட அந்த நேரத்திலே பெண்தான் இந்த உலகத்திலேயே சிறந்தவள் என்ற, உலகத்தினுடைய படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு என்பது பெண்தான் என்பதை உலகத்திற்கு சொன்ன மாமனிதர், உலகத்திற்கு சொன்ன மாமனிதர்.
உலகத்திலுள்ள மனிதனுக்கான அனைத்து பொருட்களும் இருக்கின்றது. அந்த படைப்பிலேயே சிறந்த படைப்பு என்னவென்றால் நல்ல பெண்தான் என்ற ஒரு செய்தியை உலகத்திற்கு சொன்னவர்கள். இன்றைக்கு பெண்களை மோசமாக மதிக்கக்கூடியவர்கள் பெண்ணை பாதுகாப்பவர்களாக சொல்லப்படுகின்றார்கள். பெண் ஒரு துறையில் செல்கின்றாள் என்று சொன்னால் அந்த துறையில் செல்வதற்கு கேவலமான முறையில் நடந்தால்தான் அந்த துறைக்கு செல்ல முடியும் என்று இழிவுபடுத்துபவர்கள் தான் இன்றைக்கு பெண் உரிமையை பாதுகாப்பவர்கள். ஆனால் பெண்ணை ஒரு ஆண் உரிமைப்பட்ட ஆணை தவிர வேறு யாரும் உன்னுடைய அங்க அவயங்களை பார்த்துவிடக்கூடாது, அதை பத்திரமாக பாதுகாத்துக்கொள் என்று சொன்னால் பெண்ணுரிமை பேணப்படவில்லை என்று சொல்கின்றார்கள் என்றால் அடிமைத்தனம் என்று சொன்னால் அந்த அடிமைத்தனம்தான் உலகத்தில் சரியான பெண்ணுரிமையை நிலைநாட்டி இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெண்ணுரிமையை நிலைநாட்டியவர்கள் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்ணை சாட்சியாக்கினார்கள். திருமறை குர்ஆன் சொல்கின்றது, பெண்ணை சாட்சியாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் சாட்சியாளர்கள். அப்படிப்பட்ட சாட்சியை உலகத்தில் பெண்ணும் சாட்சியாக இருக்கின்றாள், அவளுடைய சாட்சியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை உலகத்திற்கு போதித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஏராளமான செய்திகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, முஹம்மது நபி என்பவர் அகிலத்திற்கு அருட்கொடை. இந்த ஒட்டுமொத்த மனித சமூகமும் அந்த மனிதரை பின்பற்றினார் என்று சொன்னால், அந்த மனிதரை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், அவர்கள் ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் சரியான முறையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அந்த மனிதரை பின்பற்றினால் போதும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்வியல் முறையை கற்றுத்தர முடியுமோ அப்படிப்பட்ட வாழ்வியல் முறையை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அவரிடத்தில் அரசியலை படியுங்கள், அவரிடத்தில் ஆன்மீகத்தை படியுங்கள், அவரிடத்தில் மதத்தை படியுங்கள், அவரிடத்தில் மனிதத்தை படியுங்கள், அவரிடத்தில் நீதத்தை படியுங்கள், அவரிடத்தில் உண்மையை படியுங்கள். இப்படியாக அவரிடத்தில் படிக்க வேண்டிய ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கின்றது. உலகத்தில் ஒரு மனிதர் இருக்க முடியுமா? 63 ஆண்டுகாலம் வாழ்ந்தார், 40 ஆண்டுகாலம் சாதாரண மனிதரை போன்று வாழ்ந்தார், 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கை. இந்த 23 ஆண்டுகாலத்தில் உலகத்தையே புரட்டி போட்டு விட்டு சென்று விட்டார். அவர் சொன்ன கொள்கை இன்றைக்கு உலகத்தில் எங்காவது இல்லாமல் இருக்குதா? எங்காவது இல்லாமல் இருக்குதா? உலகத்தில் எல்லா இடங்களிலும் பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருக்கின்றதே. எப்படி பரவியது? மிரட்டினால், வாளால் பரவியதா அல்லது மிரட்டி பரப்பப்பட்டதா? அப்படி பரப்பப்படுவதாக இருந்தால் 800 ஆண்டுகாலம் முகலாயர் ஆட்சியர் இந்தியாவில் இருந்த நேரத்திலே ஒட்டுமொத்தமாக இந்தியாவும் இஸ்லாமியர்களாக இருந்திருப்பார்கள். யாரும் அப்படி இல்லையே. யார் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள்? அவருடைய கொள்கை எவர்கள் படித்தார்களோ தெரிந்தார்களோ, ஒருவர் படித்த ஆரம்பித்தால் போதும் அவர் கண்டிப்பாக இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சீர்திருத்தத்தை நோக்கி பயணப்பட்டவர்கள் தான், 23 ஆண்டுகால பயணத்திலே சாதித்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த கொள்கை. அதனால் அன்பானவர்களே, உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், எங்களுடைய குர்ஆன் மூலமாக எங்களுடைய இறை தூதர் அகிலத்தின் அருட்கொடை என்பதற்கான ஆயிரம் ஆயிரம் சான்றுகளை எங்களால் தர முடியும். அவருடைய வாழ்வியல் வழியில், அதாவது அவருடைய பொன்மொழியின் மூலமாக ஆயிரம் ஆயிரம் சான்றுகளை எங்களுக்கு தர முடியும். அதே போல அவருடைய தோழர்களுடைய சொற்களின் மூலமாக ஆயிரம் ஆயிரம் சான்றுகளை தர முடியும். ஆனால் அந்த சான்றுகளை எல்லாம் நாங்கள் எடுத்து போடவில்லை. நீங்கள் உலகத்தில் யாரை மதிப்பு மிக்கவர்களாக பார்க்கின்றீர்களோ அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். அவருடைய வரலாற்றில் எங்காவது ஒரு இடத்தில் முஹம்மது நபி இருப்பார், எங்காவது ஒரு இடத்தில் இருப்பார். அவருடைய தாக்கம் எல்லா தலைவர்களிடத்திலும் இருக்கும். இன்றைக்கு செய்யக்கூடிய எல்லா விதமான அரசியல்களிலும் அவருடைய போதனைகள் இருக்கும். அதனால்தான் நாங்கள் சொல்கின்றோம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தின் அருட்கொடை என்று. அப்படிப்பட்ட அந்த அருட்கொடை உள்ள அந்த மனிதரை அறிய வேண்டுமா? எங்களோடு இணைந்திருங்கள். யாரெல்லாம் இந்த செய்தியை பார்க்கின்றீர்களோ, இந்த முகநூலின் மூலமாக பார்க்கின்றீர்களோ, எல்லோருக்கும் சொல்லுங்கள். அன்றாடம் இரவு நேரங்களிலே, இதனமும் 19ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை, அன்றாடம் இரவில் 8:30 முதல் 9:30 வரை நாங்கள் உங்களுக்கு 200 கோடி மக்களுடைய இதய துடிப்பு என்ற தலைப்பின் கீழாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உங்களுக்கு அழகான ஒரு அறிமுகத்தை தருகின்றோம். அந்த அறிமுகங்கள், நீங்கள் எதையெல்லாம் தேடுகின்றீர்களோ, அவரை பற்றி குறை காண வேண்டும் நினைக்கின்றீர்களோ, அப்படிப்பட்ட குறைக்கும் பதிலாக இருக்கும். அவரை நிறைவாக நீங்கள் பார்க்க வேண்டும் நினைக்கின்றீர்களோ, அந்த நிறையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வதீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஜமாத் ஏற்பாடு செய்திருக்கின்றது. வாருங்கள், கேளுங்கள்,
பயனடையுங்கள். ஒரு உத்தம மனிதனை, ஒரு மாமனிதரை உலகத்திற்கு சொல்லுங்கள். அந்த மாமனிதர் மட்டுமே ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் முன்மாதிரியாக இருக்கின்றார். அவரை பின்பற்றுபவர்கள் ஒட்டுமொத்த உலகத்தையும் சரியான பாதையிலே கொண்டு செல்லலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், இன்றைக்கு ஊழலிலிருந்து, அநீதத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ, அப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தரக்கூடிய ஒரே ஒரு கொள்கை அந்த மாமனிதர் கொண்டு வந்த உயரிய கொள்கை தான். அப்படிப்பட்ட அந்த கொள்கையை கொண்டு வந்ததின் காரணமாகத்தான் அவர் ரஹ்மத்தல்லில் ஆலமீன், அகிலத்தினுடைய அருட்கொடையாக போற்றப்படுகின்றார். அந்த அருட்கொடையை அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், படியுங்கள். படித்த பிறகு மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். அப்படி படிக்கும்போது எவர்களெல்லாம் அவரை வக்கிரமாக சிந்திக்க வேண்டும் நினைக்கின்றார்களோ அவர்கள் பாவம், தெரியாமல் சிந்திக்கிறார்கள், தெரியாமல் சித்தரிக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் அப்படி போதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி வக்கிரமாக சிந்தித்தவர்களுக்கு, வெளியிட்டவர்களுக்கு எங்களுடைய இறை தூதருடைய ஒரே ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்க சொல்லுங்கள். யாராவது இருந்தீர்கள் என்றால் வாங்கி கொடுங்கள், அவர் படிக்கட்டும். அப்படி படிக்கும்போது கண்டிப்பாக அவர் தெரிந்து கொள்வார், நான் ஒரு நல்ல மனிதரை, ஒரு மாமனிதரை தவறாக சித்தரித்து விட்டேன், அவரை போன்ற ஒரு மனிதரை உலகத்தில் காண முடியாது என்பதை அவர் விளங்கிக் கொள்வார். நாங்கள் ஏதோ வெட்டியாக பெருமைக்கு பேசவில்லை, பெருமைக்கு சொல்லவில்லை. எங்களுடைய தலைவர் தான் உயர்ந்தவர், நல்லவர் என்பதற்காக நாங்கள் பெருமைக்கு சொல்லவில்லை. அந்த தலைவரை நாங்கள் பார்த்தது கூட கிடையாது. அவருடைய வரலாறை படித்து அவரை ஏற்றுக்கொண்டு அதனால் அவருடைய அந்த கொள்கையும் அவருடைய சொன்ன போதனையும் தான் எங்களை இன்றைக்கு உங்களிடத்தில் பேச வைத்திருக்கின்றது. நாளை நீங்களும் படித்தீர்கள் என்றால் எங்களை போன்று நீங்களும் பேசுவீர்கள். அப்படிப்பட்ட மாமனிதர் தான் முஹம்மது நபி, அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனிதரை வாருங்கள், படியுங்கள், அறியுங்கள். அந்த மனிதருடைய போதனையை நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் சீர்பற்றிருக்கும். சீரான நல்ல ஒரு வாழ்க்கையை, சமத்துவத்திற்குரிய ஒரு வாழ்க்கையை, சந்தோஷத்திற்குரிய ஒரு வாழ்க்கையை, நிம்மதிக்குரிய ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக அந்த மாமனிதருடைய வாழ்வின் மூலமாக பெறலாம். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை பெறுவதற்காக வாருங்கள், படியுங்கள் என்று அழைக்கின்றோம், அல்லது வாருங்கள், கேளுங்கள் என்று அழைக்கின்றோம். கண்டிப்பாக நாம் நல்ல மனிதரை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக கிடைக்கும். இறைவன் உங்களுக்கும் எங்களுக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.